வர்க்கோத்தமம். நிறைய பேத்துக்கு வர்க்கோத்தமனால என்ன பலன்கள் அப்படின்னு தெரியாது. வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் பெற்றால் உங்களுடைய ஜாதகம் எவ்வளவு வலிமை பெறும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வர்க்கோத்தமம் பெறக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான நம்மளுக்கு வலிமை, அடுத்தது அது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் நின்றால் வர்க்கோத்தமமான கிரகங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, முதல்ல ஒரு கிரகம் வந்து ராசியிலையோ நவாம்சத்துலேயோ ஒரே இடத்துல நின்னா அதுக்கு பேர் வர்க்கோத்தமம். இது காமனாக நம்ம எல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா? சரி, அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பலம் வாய்ந்ததாக இருந்தால் வர்க்கோ உங்களுடைய என்னது பலம் வந்து என்றைக்குமே குறையாது. இப்போ வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் பெறுது அப்படின்னா அந்த கிரகம் பலம் வாய்ந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு உச்சம் ஆட்சி பெற்றக்கூடிய ஒரு பலாபலனை உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தது வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் பெற்றுச்சுன்னா அது அசுப பலனா அசுப கிரகமா இருந்து உங்களுக்கு சுப கிரகங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய பலாபலன குறைவாதான் கம்மி பண்ணுவாரைய வழியா முழுமையா கம்மி பண்ண மாட்டாரு. சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னா அது அதிகமா உங்களுக்கு வேலை செய்யணும்னா அது என்ன கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்க செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன கிரகம்னா வந்து நவகிரகங்கள் தான். அப்போ எந்த கிரகங்கள் வலிமை இல்லையோ வர்க்கோத்தமில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்கள் போய் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததான் இப்போ மேசத்தில் இப்போ வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசம். இப்போ ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் வந்து ஆட்சி உச்சம் பெற்றால் நம்மளுக்கு ரொம்ப பலன் 100% 200% வந்து பலாபலனை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து எந்தெந்த கிரகம் எதில் வர்க்கோத்தமம் பெற்றக்கூடிய கிரகம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? முதல்ல பார்த்தீங்கன்னா மேசம். இந்த மேசத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் அஸ்வினி 1ஆம் பாதம் 1ஆம் பாதம் எந்த கிரகம் இருந்தாலும் அது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். புரியுதா உங்களுக்கு? மேசத்துல அஸ்வினி 1ஆம் பாதத்துல உங்களுடைய கிரகம் எதுவா இருந்தாலும் அது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். சரிங்களா? அப்ப அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம். உங்களுக்கு இப்ப மேசத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அதுல 1ஆம் பாதத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்கணும். புரியுதுங்களா? சரி, ரிஷபம். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரோகிணியில 2ஆம் பாதத்தில் கிரகங்கள். 2ஆம் பாதத்தில் கிரகங்கள். இதை நோட் பண்ணா உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். நீங்க டக்கு டக்குன்னு சொல்லலாம். இப்ப ஒரு ரிஷபத்துல வந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். அப்ப அந்த கிரகத்துடைய தசா புத்தியோ தசாவோ புத்தியோ நடக்கும் போது இந்த விஷயத்த நீங்க அனுபவிக்கலான்னு தாராளமா அவங்களுக்கு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு ஈஸியான விஷயம். இப்ப அவங்க வந்து எந்த காலகட்டம்னு கேட்பாங்க. இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா எந்த காலகட்டம். இப்ப ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா இப்போ எந்த காலகட்டத்துல செய்யலாம் அப்படின்னா அந்த இப்ப செவ்வாய் வந்து ஒரு வர்க்கோத்தமம் பெற்று இப்ப பாதத்துல இருந்துச்சுன்னா நீங்க அதிகமா அவங்க செவ்வாய்க்கு உண்டான அமைப்பே சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? மிதுனம் புனர்பூசம் 3ஆம் பாதம் புரிஞ்சதுல உங்களுக்கு? மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல கிரகங்கள் இருந்தால் வர்க்கோத்தமம். இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? கடகம். கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சிம்மம்
சிம்மம். பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம். கன்னி சித்திரை, சித்திரை இரண்டாம் பாதம். துலாம் சித்திரை மூன்றாம் பாதம். விருச்சிகம் அனுஷம் நாலாம் பாதம். இப்போ நீங்க போய் நீங்க எதையும் தேட வேண்டாம். இந்த சிம்மத்துல பூர நட்சத்திரத்து ஒன்னாம் பாதத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. கன்னியில சித்திரை நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதத்துல என்ன கிரகம் இருக்கு. இப்ப கிரகங்கள் இல்லை அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அப்ப இதுல என்ன கிரகங்கள் வலிமையா இருக்கு, அது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு பலனே சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஈஸியான ஒரு வழிமுறை. நம்ம விருச்சிக வரைக்கும் போட்டோம். தனுசு உத்திராடம் ஒன்னாம் பாதம். ஒன்னாம் பாதம் மகரம் உத்திராடம் ரெண்டாம் பாதம். கும்பம் சதயம் மூணாம் பாதம். மீனம் ரேவதி நாலாம் பாதம். உங்களுக்கு புரிஞ்சதுல இது இப்ப மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இத பார்த்தாவே நீங்க இந்த பாதத்திலிருந்து அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அப்படின்னு நீங்க ஈஸியா நீங்க சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல வலிமையான நிலையில என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த வயசுல உங்களுக்கு பலாபலனை அளிக்கக்கூடியது,